இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:7. Today's Bible verse: But we have this treasure in earthen vessels, that the excellence of the power may be of God and not of us. 2 Corinthians 4:7. பவுல் தன்னை மண்பாண்டம் என்கிறார். இந்த மண்பாண்டத்தில் பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொக்கிஷம் அங்கே இருக்கிறதாலே அந்த மண்பாண்டம் மதிப்பு பெற்றிருக்கிறது. பொக்கிஷம் இல்லை என்றால் மண்பாண்டத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை. உள்ளே இருக்கிற பொக்கிஷம் என்னவென்று தெரியுமா? தேவனை அறிகிற அறிவு. இருளில் இருந்த பூமியை முதல் நாளில் வெளிச்சப்படுத்தியவர் ஆண்டவர். மனிதர் உள்ளத்தில் வெளிச்சம் உண்டாவதற்காக தம்மை பற்றிய அறிவை மனிதருக்கு கொடுத்தார். அதை பெறுவோர் பிரகாசிக்கின்றனர். அதைத்தான் பவுல் இங்கே எங்கள் இருதயங்களிலே அவர் பிரகாசித்தார் என்கிறார். அதனால் கிடைத்த நன்மைகள் என்ன தெரியுமா? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை போன்ற நன்மைகள் கிடைக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, மீட்பின் சத்தியங்கள் எல்லையின்றி பின் சத்தியத்தை பற்றிய அறிவு விரைவடைந்து கொண்டே போகக்கூடியது. பெரிய மகிமையையும் பலத்த வல்லமையையும் அது வெளிப்படுத்துகிறது. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.